ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் வித் ஜிஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான பொரிச்ச நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து 1 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சிடலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமும், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலாவும், ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூளும், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும், கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து வந்து இதில் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். அடுத்து பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், மசாலா பொருள்லாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் வந்து 5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 கப் அளவு புதினாவும், 1 கப் அளவு கொத்தமல்லி தழையும், அப்புறம் 2 ஸ்பூன் தயிரும், 1 ஸ்பூன் மிளகாய் தூளும், 4 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாவும், கொஞ்சமாக லெமனும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வந்து கோழி வந்து நல்லா 1 ஹவர் ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து 1 சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் நம்ம வந்து சிக்கனை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக எண்ணெய் விட்டிங்கன்னா இந்த எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு பரட்டின சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்து அந்த சிக்கனை வந்து பிரியாணியில் போட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கனோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாருங்க, நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி மீதி இருக்க சிக்கன் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து 1 பெரிய குக்கர் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட வந்து கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நெய் சேர்க்க பிடிக்கலைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பேலீஃபு, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், ஸ்டாரானிஸ் இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. 5 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்து 1/2 வணங்கினதும் அதில் வந்து 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாங்க. அதோடு வந்து 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி நல்லா சேர்ந்து நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதோடு வந்து 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா வந்து அடிப்பிடிச்சிடாமல் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் புதினாவும், 1 கப் கொத்தமல்லி தழையும் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு பொறுமை தேவை. ரொம்பவே வந்து நல்லா வணக்கி பச்சை வாசனெலாம் இல்லாமல் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே வணக்கணுங்க. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து தழையும் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் தயிரை வந்து ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனை வந்து மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. மசாலா வந்து சிக்கன் மேலே எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து 1 டம்ளர் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க.
தண்ணி விட்டு சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கலாங்க. ஏன்னா இது நாட்டுக்கோழி இல்லைங்களா, அதனால் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு விசில் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அரிசி நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு விசில் விடலாம். ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிலோ அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாங்க, 15 நிமிஷம் ஊற வச்சா அதுவே போதும். அடுத்து வந்து ஒரு விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள், சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து மீதி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க. நான் வந்து இங்கே 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதனால 4.5 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன். அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே வந்து உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு அப்படியே பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதோட வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மறுபடியும் ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கரை மூடிட்டு 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் அப்படியே சைடில் சிக்கன் குழம்பும் செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. சிக்கன் பிரியாணிக்கு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும் இல்லைங்களா, காம்பினேஷன். அதனால் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். விசில் அடங்கினதுக்கப்புறமா பிரியாணி சூப்பராக வெந்துருந்துச்சிங்க. ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் பிரியாணி சூப்பராக வெந்திருக்கு, குழையாமல் நல்லா பதமாக வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்து செமையாக இருக்குங்க. சரி வாங்க இதை வாழையிலையில் வச்சு சாப்பிட்லாம். வாழையிலையில் வச்சு சாப்பிடும் போது இன்னுமுமே நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதோட கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. கோழியை வந்து பொரிச்சு செஞ்சதுனால வந்து டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சிக்கனும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.